உம்முடைய வசனத்தை கொண்டு பேசுவீராக. உம்முடைய வசனத்தை புரிந்து கொள்ள உதவி செய்யும். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் வசனம் சொல்லுகிறது. உம்முடைய வார்த்தையை அறிந்து கொள்ளும்போது ஆண்டவரே வாழக்கூடிய செழிப்பை உம்முடைய வார்த்தை கொடுக்கிறது, ஞானத்தை கொடுக்கிறது. மனித அறிவல்ல, தேவ ஞானத்தை கொடுக்கிறது. இந்த நாளில் அந்த ஞானத்தை உம்முடைய பிள்ளைகள் சுதந்தரித்து கொள்ள உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். பவுல் ஒரு பெரிய ஊழியக்காரா இருந்தாலும் அவருக்குள்ளார ஒரு பயம் இருந்துச்சு. நிறைய பிரசங்கம் பண்ணாரு, அவருக்குள்ளார ஒரு பயம் இருந்துச்சு. அந்த பயம் இன்னைக்கு காலையில் எனக்குள்ளாரையும் இருக்கு. நான் பவுலை போல பெரிய பிரசங்கி கிடையாது, ஆனால் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வெளிப்பாட்டை நான் ஜனங்களுக்கு சொல்லி வருவதில் கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டிருக்கிறார். அந்த பயம் என்னவென்றால், 2 கொரிந்தியர் 11:3 சொல்லுகிறபடியாக, அதில் ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் நான் வாசிக்க விரும்புகிறேன். உங்கள் மனம் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் அப்படின்னு. இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்கு. ஐ ஃபியர் லெட் நாட் பை எனி மீன்ஸ் யோர் மைண்ட்ஸ் ஷுட் பி கரப்டட் ஃப்ரம் த சிம்பிளிசிட்டி தட் இஸ் இன் கிரைஸ்ட். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், பவுலாகிய நான் உங்களுக்கு நிறைய காரியங்களை சொல்கிறேன். குறிந்து சபைக்கு அவர் எழுதுகிறார், எப்படி அந்த வார்த்தைகளை கேட்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, அது கீழ்ப்படிஞ்சதுனால ரட்சிக்கப்பட்டீங்க, ஆனால் அதுக்கு பிறகு உங்களுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வர்றேன், ஆனால் நீங்கள் நல்லா கேட்குறீங்க, ஆனால் கீழ்ப்படியாமல் போயிடுவீங்களோ அப்படின்னு பயப்படுறேன். கேட்டுட்டு மாத்திரம் போயிட்டுருக்கிற ஒரு வாழ்க்கை, செயலில் இல்லாத வாழ்க்கை. இதை இந்த காலை வேளையில் நாம் யோசிக்கணும். ஒவ்வொரு நாளும், இன்றைக்கு மாத்திரமில்லை, ஒவ்வொரு நாளும் இந்த பயம் நமக்குள் இருக்கணும். என்ன பயம்? நான் வசனத்தை கேட்குற அளவுக்கு எனக்குள்ளார செயல் இருக்கா? உண்மையாலுமே அப்படி செயல் இருந்தால் நல்லது. ஒரு மனிதன் வசனத்தை கேட்டு செயல்படுறவனா இருந்தா அவனுடைய வளர்ச்சி அதை நிரூபித்து விடும். அவனை குறித்து மற்றவர்கள் சொல்லுகிற சாட்சி அதை நிரூபித்து விடும். ஐயோ, இந்த பிரதரா ஒரு நல்ல சகோதரன், பரிசுத்தமான வாழ்க்கை. ஒரு சகோதரி மிக முக்கியமான ஒரு பொறுப்பிலே இந்தியாவில் இருக்கிறாங்க. ஒரு தனியார் நிறுவனம், சுமார் அந்த நிறுவனத்திற்கு 70 ஆஸ்பத்திரிகள் இருக்கிறது. தன்னுடைய பிறந்த நாளுக்காக அவர்கள் ஜெபிக்க கேட்டார்கள். வயதில் முதிர்ந்தவர்கள் நம்முடைய ஆராதனைகளுக்கு சென்னைக்குள்ளே ரெகுலராக வருவாங்க. அந்த சகோதரி சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், அவர்களுடைய அந்த 70 ஆஸ்பத்திரிகளின் முதலாளி, அது ஒரு இந்து ஸ்தாபனம், ஆனால் இந்த சகோதரியை குறித்து அவர் சொல்வாராம், அவருக்கு கிட்டத்தட்ட அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. எல்லா மருத்துவர்கள் முன்னிலையும் சொல்வாராம், இந்த சகோதரிக்கு, இந்த நபருக்கு நீங்கள் எத்தனை லட்சம் கொடுத்தீங்கனாலும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் சாயங்காலமும்
இவர்களை வர வைக்க முடியாது. ரெண்டாவது, அந்த ஆஸ்பத்திரியின் உரிமையாளர், அவருக்கு 86 வயசு, உலக புகழ்பெற்ற ஒரு மாமனிதன், ஆனால் காலையில் பூஜை செய்யாமல் தொடங்க மாட்டார். நாளை எல்லாரும் வந்து நிற்கணும். அவருடைய குடும்பத்தில் எல்லாரும் சொல்லுவாங்களாம், என்ன நடந்தாலும் இவர்கள் ஒரு நாளும் அந்த இடத்திலே வந்து நிற்க மாட்டார்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அவங்களுக்கு விரோதமாக எதிர்த்து பேசக்கூடும் எந்த மருத்துவருக்கும் அந்த அவ்வளோ பெரிய ஸ்தாபனத்தில் அதிகாரம் கிடையாது. நாம் வசனத்தை கேட்பதில் ஒரு பகுதி, அந்த வசனத்தை எவ்வளவு கேட்குறோமோ ஆண்டவர் நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறதுனால தான் நம்மோட பேசுகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவது கர்த்தரை பிரியப்படுத்துகிறதாக இருக்கிறது. நான் ஜெபிக்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் செயல் வீரர்களாய் மாற்றுவாராக. இருக்கிற நிமிடங்களில் தேவனுடைய சத்தத்தை கேட்பதின் 4வது பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த செய்திகளை நான் எப்படி கொடுக்கிறேன் என்றால், என் வாழ்க்கையில் நான் தேவ சத்தத்தை எப்படி புரிந்து கொள்ளுகிறேன் என்கிற அனுபவத்திலே இருந்துதான் நான் கொடுக்கிறேன். வசனம் சொல்லாமல் சாட்சியாக சொல்லணும்னா, இந்த செய்தியை நான் நிரூபிக்கிறதற்கு அவ்வளவு சாட்சிகள் சொல்ல முடியும். எப்படி தேவ சத்தத்தை கேட்டதுனால எப்படி காரியம் நடந்துச்சு, தேவன் பேசும்போது அதை புரிந்து கொள்ள முடியாத நேரங்களில் எப்படி காரியங்கள் மிஸ் ஆனிச்சு, நிறைய சொல்ல முடியும். ஆனால் வசனத்தோடு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதன் காரணம், வசனத்தை நம்முடைய உள்ளத்திலே நாம் பதித்து கொள்ள வேண்டும். Praise the Lord. அனுபவங்களுக்கு மேலே, அனுபவங்களுக்கு கீழே வசனம் இல்லை, அனுபவங்களை விட வசனம் மேலாய் இருக்கிறது. வசனத்தை உட்கொள்ளுகிறவன், செயல்படுத்துகிறவன் அனுபவங்களை பெற்றுக்கொள்வான். ஓசியா 2:14 நாம் வாசிக்க கேட்போம். ஹோசியா chapter 2 verse 14. ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடே பச்சமாய் பேசி. தேவனுடைய சத்தத்தை புரிந்து கொள்வதற்கு இன்னும் ஒரு 3 சாவிகளை இன்றைக்கு உங்களோடு கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது சாவி அல்லது முதலாவது படி, வனாந்திரத்திலே தேவன் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். வனாந்திரத்திற்கு நான் அவளை அழைத்து கொண்டு போவேன். அவள் என்று இங்கே சொல்வது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவ பிள்ளைகளை குறிக்கிறது. ஆண்டவர் பேசுகிறதை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால், நாம் கேட்க வேண்டும் என்றால், ஆண்டவர் நம்மை வனாந்திரத்திற்கு கொண்டு செல்லுகிறவராயிருக்கிறார். வனாந்திரம் என்றால் என்ன? பாலைவனம். அங்கே வயல் கிடையாது, அங்கே உணவு கிடையாது, அங்கே வீடுகள் இருக்காது, ஆகையினால் நிழல் கிடையாது, அங்கே ரோடு இருக்காது, ஆகையினால் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாது. அடுத்த ஸ்டெப்பு, அங்கே தண்ணீர் இருக்காது, உயிர் வாழ்வதே கடினமான விஷயம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் பிள்ளைகளை
அவர்களோடு பேசுவதற்கு முன்பாக நான் எங்கே கொண்டு செல்வேன்? வனாந்தரத்தை பார்க்காம தேவனுடைய சத்தத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. வனாந்தரம் என்பது ஒரு வெறுமையின் நிலையாய் இருக்கிறது. வாழ்க்கையில வாழ்க்கையே வனாந்தரமா இருக்கிற சூழ்நிலையும் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்துல வனாந்தரம் போல ஒரு வெறுமையான ஒரு நிலை. ஒருவேளை குடும்ப காரியத்தில் ஒரு வனாந்தரம் போல ஒரு இருக்கலாம், சிலருக்கு பொருளாதார விஷயத்தில் ஒரு வனாந்தரம் போல இருக்கலாம், சிலருக்கு ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸ் ஒரு வனாந்தரம் மாதிரி, ஆஃபீஸுக்கு போகிறது வனாந்தரத்துக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு வனாந்தரம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பேசுவதற்கு முன்பாக அவளை நான் எங்கே கொண்டு போவேன்? ஏனென்றால் வனாந்தரம் உலக பிரகாரமாக பார்த்தால் ஒரு எதிர்மறையாய் தோன்றுகிற இடமா இருந்தாலும், வனாந்தரம் தேவ சத்தம் கேட்கிறதற்கு வேற டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு இடமா இருக்கிறது. Praise the Lord. நீங்க பைபிள்ல பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அதாவது எகிப்தில் இருக்கிறாங்க, மோசே ஆண்டவர் பார்வோனுடைய குமார்த்தியின் மகன் இருக்கிறான், அவனோட ஆண்டவர் பேச விரும்புறாரு. அவன் வனாந்திரத்திலே தூக்கி போடப்படுகிறான். வனாந்திரத்தில் 40 வருஷம் மாமனாருக்கு ஆடு மேய்க்கிறான். எவ்வளோ நல்ல பொசிஷன்ல ஆடு மேய்க்கிறான். 40 வருஷம் வனாந்தரத்துல ஆடு மேய்த்த பிறகு 40 வருஷம் ஆண்டவர் அவன் கூட பேசல. ஏன்னா அவனுக்குள்ளார அவ்வளோ சத்தங்கள் அவன் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என்ன சத்தம்? நான் பெரியவன், நான் எவ்வளோ நல்லா பேசுவேன், ஏன்னா அவன் வாக்கில் வல்லவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் அரசர்களால் பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு அரச குமாரன், அவன் ஒரு யுத்த வீரன். இப்போ நான் ஒரு பலசாலி அப்படி வந்து மோசே வந்து நின்னார். நிறைய பேர் மோசே பார்க்கும்போது அப்படி தாடி வச்சுட்டு நீளமாக அப்படி தான் பார்க்குறோம். ஆனால் மோசே ஒரிஜினலாக பார்க்கும்போது அவர் அப்படி இருந்திருப்பார், மிஸ்டர் இந்தியா மாதிரி. இதெல்லாம் இருக்கு மனசில், நான் 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 நான். அந்த ஆண்ட சொன்னார், இந்த நான் நான் சத்தம் இருக்கிற வரைக்கும் அப்பா உங்கூட நான் பேச முடியாது. அதனால 40 வருஷம் வனாந்தரத்தில் போட்டு, அந்த வனாந்தரத்தில் இவர் எவ்வளோ பெரிய மிராஸ்தாராக இருந்திருந்தாலும் அந்த ஆடு பேசுகிற சத்தம் மே மேனு தான் அவர் பேசணும். இவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பார், ஆனால் மாமனார் தனக்கு ஒப்பு கொடுத்த எத்ரோ கொடுத்த ஆடுகளின் புழுக்கைகளை அள்ள வேண்டும், சுத்தம் பண்ண வேண்டும். உடைக்கிறார் ஆண்டவர். நான் சொல்றேன், இங்கே சிலர் வந்து உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். காரணம் என்ன? கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உடைக்கப்படாதவனை ஆண்டவர் பயன்படுத்தவே முடியாது. நீ உடைக்கப்படலன்னா சகோதரனே ஏதோ ராங், சகோதரி ஏதோ ராங். ஹல்லேலூயா. 40 வருஷம் ஆகுது, மோசேக்குள்ளார இருந்த நான் என்கிற சத்தம் எல்லாம் அமைதலாக. நான் ஜெபிக்கிறேன், யாரும் மோசே போல இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? நமக்கெல்லாம் 40 வருஷம் உடைக்கப்படுறதுக்கே எடுத்துச்சுன்னா நம்ம என்னைக்கு போய் தேவனுக்காய் சாதிக்கிறது? வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். நம்ம 40 நாள்லயே உடைக்கப்படலாம். என்ன 4 மாசத்தில் உடைக்கப்படலாம், 4 வருஷத்தில் உடைக்கப்படலாம். சில இது வந்து அவங்கவுங்க கையில் இருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை தாழ்த்த போறீங்கன்றத ஆண்டவர் முடிவு பண்ண மாட்டார். எவ்வளோ சீக்கிரமாக தாழ்த்த போறீங்கன்றத ஆண்டவர் முடிவு பண்ண மாட்டார். நீங்கள் முடிவு பண்ண வேண்டும், நான் முடிவு பண்ண வேண்டும். நான் என்றைக்கும் முடிவு பண்ணிட்டேன்.
humble, empty. 40 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் எரிகிற முட்செடியில் வனாந்திரத்திலிருந்து கூப்பிடுறார், மோசே. அதுக்கப்புறம் கூப்பிட்டு பக்கத்தில் வச்சு அவன் வர்றான், அப்போ கூட செருப்போட வர்றான். பார்த்தியா, உள்ளார் இருக்கிறதெல்லாம் கழட்டிட்ட, காலில் இருக்கிறதையும் கழட்டு. எதையுமே நீ ஒரு ஆளுன்னு நினைக்கவே முடியாது. நீ என்கிட்ட வரும்போது, ஆண்டவரே நான் நிர்வாணியாய் வந்தேன், என் தாயின் கற்பத்திலிருந்து வெறுமையாய் வருகிறேன். அவன் ஆண்டவர் அவங்க கூட இங்க சொல்ற மாதிரி வனாந்திரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவனோடு பச்சமாய் பேசுகிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பேசுற லெவல் கூடிட்டே போது, அப்புறம் ஆண்டவர் அவனை கொண்டு என்னென்னமோ செய்றாரு. எகிப்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களை வெளியே கொண்டு வருகிறார். நான் 99வது ஆண்டில் என்னுடைய பொறியியல் படிப்பை முடித்தேன். கர்த்தருடைய அழைப்பு என் வாழ்க்கையில் இருந்தது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். கர்த்தர் பேசினார் வசனத்தின் மூலமாக. அப்பொழுது ஊழியத்துக்கு வந்து நான் அதிகமாக செய்ய விரும்பியும் அதிகமாக செய்ய முடியவில்லை, வாய்ப்பு இல்லை. 1.5 வருஷம் தினமும் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் பைபிள் வாசித்து அழுது கொண்டே இருப்பேன். முழங்கால் போட்டு அழுதுகிட்டே இருப்பேன். என்னுடைய நண்பர்கள், என்னோடு படித்தவர்கள் எல்லாம், பெரும்பாலானவர்கள் மேற்படிப்பு படிக்க எம்எஸ் பண்ண அமெரிக்கா போயிட்டாங்க. நண்பர்களோடு பேசுவார்கள், நான் அவர்களுக்கு சொல்லுவதற்கு ஒன்றும் இருக்காது, முழங்காலில் நின்று அழுவேன், என் கட்டில் உட்காந்துட்டு அழுவேன். என்ன சொல்லி அழுவேன் தெரியுமா? ஒரே ஒரு பாட்டை பாடிட்டு அழுவேன், உம்மண்டை தேவனே நான் சேரட்டும், சிலுவை சுமந்து நான் நடந்தாலும் என் ஆவல் என்றுமே உம்மண்டை தேவனே. 1.5 வருஷம் அந்த பாட்டை எத்தனை நூற்றுக்கணக்கான தடவை பாடியிருப்பேன் எனக்கு தெரியாது. இங்கே இருந்தால என் உள்ளம் கதரும். வனாந்திரம், எனக்கு வேற ஒன்றும் வேணாம், நான் பின் திரும்ப மாட்டேன், எனக்கு நீர்தான் வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, தேவன் பேசுகிறதை கேட்கக்கூடிய ஒரு கிருபையை என் காதுகளை ஆண்டவர் திறந்தார். நம்மளை வெறுமையாக்கலைன்னா நம்ம சாகிற வரைக்கும் கூட கிறிஸ்தவன் சொல்லிப்போம், ஆனால் ஆண்டவர் பேசினா நமக்கு புரியாது. என்னைக்கு நான் நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த கஷ்டங்களின் வழியாக நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன், இதற்கு ஒரு நோக்கம் உண்டு, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை நான் புரிந்து கொள்வதற்காக தான் இந்த வியாதி, இந்த பிரச்சனை, இந்த சூழ்நிலை, இந்த கஷ்டம், இதை நான் உணர்ந்து கொள்ளுகிறேன். என் காதை திறங்காண்டவரே, என்னோடு பேசும், நீ பேசுவதை நான் புரிந்து கொள்ளட்டும். சங்கீதக்காரன் சொல்றான், அடிச்சாலும் பணியாத மாடுன்னு சொல்லிட்டு. நான் அப்படி இருந்தேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் பணியாத மாட்டை போல் இருந்தேன். எது வரைக்கும்? அடி வாங்கி நொறுங்கி உங்க சமூகத்துக்கு நான் வந்து என்னால ஒண்ணுமே முடியாதுன்னு சொன்னப்ப, நீர் என்னை உம்முடைய சித்தத்தின்படியே நடத்தி என்னை மகிமையில் கொண்டு போய் சேர்ப்பீர். சங்கீதம் 73. இன்னைக்கு உடைக்கப்படுறது பெருசு இல்ல, நீ உடைக்கப்படும் போது கர்த்தரை தேடுகிறாயா? அநேகர் உடைக்கப்படுகிறார்கள் உலகத்துல கூட, தான் ரட்சிக்கப்படாத உடைக்கப்படுறான்.
நாம் கண்ணீர் விடு. நான் கண்ணீர் விட்டது கஷ்டத்தை நினைத்தல்ல, என் கஷ்டத்தினால் வந்த கண்ணீரிலே நான் சொன்ன காரியம், கஷ்டமே இருந்தாலும் உங்களோட நான் பக்கத்துல வர்றதுதான் என் வாழ்க்கையின் லட்சியம். கஷ்டத்தை விட்டு வெளியே வர்றது எனக்கு பிரச்சனை இல்லை, அது முக்கியம் இல்லை. கஷ்டத்தில் நான் இயேசுவண்டை போக வேண்டும், கஷ்டத்தில் இயேசுவை நான் பார்க்க வேண்டும், கஷ்டத்தில் இயேசுவின் சத்தத்தை கேட்க வேண்டும். அதுதான் முதல் காரணம். சகோதரனே சகோதரியே, உன்னை வெறுமையாக்கு, ஒவ்வொரு நாளும் உன்னை தாழ்த்து. தேவ சமூகத்தில் தொண்ணூத்தி ஏழாம் வருஷம் முதோ தடவையா பொறியியல் படித்து கொண்டிருந்த போது ஊழியத்துக்கு நிறையா போவேன், அதனால் படிக்கிறதுக்கு நேரம் குறைவு. இருக்கிற நேரத்தில் பரீட்சைக்கு நைட்டெல்லாம் உட்காந்து படித்து காலையில் போகிறதுக்கு முன்னாடி ஜோம் பண்ணுவேன். என்ன பண்ணுறதுன்னு பயமாக இருக்கும். ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே உமக்காக நான் ஓடியிருக்கேன், என்னால் முடிஞ்சதை படிச்சிருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கிற பேப்பர் செகண்ட் இயரில் ஈசியில் வரும். காருண்யாவில் போய் முந்தின நாள் ஞாயிற்றுக்கிழமை ஊழியம் செஞ்சுட்டு திங்கக்கிழமை காலையில் மூணு மணிக்கோ நாலு மணிக்கோ வரும். அதுக்கப்புறம் உட்காந்து அது படிக்கிற பேப்பரில், அது ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய பேப்பர். ஆண்டவர் புத்துன்னு மோங்குப்புற போய் விழுந்து, ஆண்டவரே நான் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். என் கல்லூரி பிராயம் முழுவதும் இப்படி தான் போச்சு. படிக்கக்கூடாதுன்னு இல்லை, கடினமாக உழைக்கணும். சோம்பேறிக்கு ஆண்டவர் சாப்பாடு போடவே மாட்டார். ஆனால் அப்படியெல்லாம் போய் அன்னைக்கு காலையில் பரீட்சை எழுதுறோம், எழுதிட்டு வர்றோம். பல முறை அந்த ரிசல்ட் வரும்போது எல்லா பசங்களும் போய் பார்த்து முடித்த பிறகு தான் நான் கடைசியாக போவேன். பாஸ்டர் வில் கோ இன் த எண்ட். என்னை அங்கேயே என்னை ஃபாதர்னு தான் சொல்லுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ். பயம்தான், சாட்சி கெட்டுறக்கூடாது. கிறிஸ்தவன் சொல்லிக்கிறான், ஃபெயில் ஆயிட்டான். அதுக்கு நான் ஒரு காரணமாக, நான் படிக்காதது காரணமாக இருக்கக்கூடாது. ஆனால் அங்கே போய் நின்று அந்த நோட்டீஸ் போர்டை பார்த்து தேம்பி தேம்பி அழுதுருக்கேன் பல முறை. ஏன் தெரியுமா? ஒரு முறை கூட ஃபெயிலாக ஆண்டவர் விட மாத்திரம் இல்லை, அது மட்டுமல்ல, நான் நினைத்து பார்க்க முடியாத ஆசீர்வாதங்களை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். நீ உன்னை வெறுமையாக்கி தாழ்த்தினால் தேவன் பேசுகிறதை நீ கேட்க முடியும். இந்த கெத்து கொத்து இதெல்லாம் முத்தும். சிலர் ஏன் தெரியுமா இன்னும் கஷ்டப்படுறாங்க? ரொம்ப கெத்து இருக்கு. பிசாசு கிட்ட கெத்து வைங்க, ஆண்டவருக்கு முன்னாடி வந்து கெத்து அணைக்காதீங்க. அந்த கெத்து ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் தான் நம்மளை உயர்த்தும் போது தான் நம்ம உலகத்தில் கெத்தாக இருக்க முடியும். இது யாருக்கோ தீர்க்க தரிசனம், நான் அப்படிலாம் பேசினதே கிடையாது, உங்களுக்கு தெரியும். ஓசியா 2:15 வாசிப்போம். தேவ சத்தத்தை வனாந்திரத்தில் கேட்ட பிறகு நடக்கிறது என்ன? அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். தேவ சமூகத்திலே நீ உன்னை தாழ்த்தி வெறுமையாக்கினால் கர்த்தர் உன்னை பாடும்படி செய்வார், உனக்கு திராட்சை தோட்டங்களை தருவார், உனக்கு
நம்பிக்கை இல்லாத ஆகோரின் பள்ளத்தாக்கு, ஆகானை கொண்டு போய் கல்லெறிஞ்சி கொன்னாங்க அவன் தப்பு பண்ணதுனால. அதுதான் ஆகோரின் பள்ளத்தாக்கு நிந்தையின் இடம், நிந்தைக்கு அடையாளமா இருக்கு. நீ எங்கே நிந்திக்கப்பட்டாயோ, நீ நிந்திக்கப்பட வேண்டிய இடத்துல கர்த்தர் உனக்கு நம்பிக்கையின் வாசலை உண்டு பண்ணுவார். தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார். நாம் அப்படி முகங்குப்புற விழுந்து தாழ்த்தி ஜபித்த போது, 97 இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அதை செய்யறேன், 22 வருஷங்களாக. அதை நான் செய்ய ஆரம்பித்து சில காலங்களிலே திடீரென்று கர்த்தர் என்னோடு தரிசனங்கள் மூலமாய் பேச ஆரம்பித்தார். நான் தரையில முகங்குப்புறமாய் கிடக்கும்போது கர்த்தருடைய சத்தம் எனக்கு கேட்க தொடங்கினது. ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். இன்னைக்கு என்ன நடக்கும், ஒரு சூழ்நிலைக்கு போனால் முகங்குப்புற விழுந்து ஜபிக்கும் போது என்ன பேசணும், என்ன பேசுவாங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். உன்னை தாழ்த்தி வெறுமையாக்கும் போது உன்னோடு அவர் பச்சமாய் பேசுகிறதை நீ கேட்பாய். இரண்டாவது ஒரு காரியம், இரண்டாவது குறிப்பு, தேவன் சொல்லும் ஒரு காரியத்திற்கு கீழ்ப்படியும் போது அவர் சத்தம் இன்னும் தெளிவாக கேட்கும். ஆதியாகமம் 12:1-4 நாலாம் வசனத்தையும் வாசிக்கும் போது நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆண்டவர் ஆபிராமோட பேசுறார். ஒரு சத்தம் ஆபிரகாமின் உள்ளத்தில் கேட்டது. தேவன் நம் உள்ளத்தில் பேசுகிறவர். பல முறை ஆண்டவர் பேசுகிறார், உள்ளத்துல பேசுறார். இந்த செய்தி கேட்டுட்டு இருக்கும் போது உள்ளத்துல கர்த்தர் பேசுகிறார். 4 சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு. ஆண்டவர் அவனுக்கு எங்க போனோன்னு சொல்லல, நான் காட்டுவேன், நீ முத போ, நான் காட்டுவேன். போறதுக்கு மேப் வரைபடம் கொடுக்கவில்லை, நீ போ, அவ்வளவுதான், நீ போ, நான் உன் காலை கூட கட்டுப்படுத்தி கரெக்டா கொண்டு போவேன். ஓ ஹல்லேலூயா, தேவன் பேசுவது மனித அறிவுக்கு புரியாது. எங்க போனோம்னு சொல்லலையே. நிறைய பேர் அப்படிதான் இன்னைக்கு காத்துட்டு இருந்து இன்னும் காத்துட்டே தான் இருக்காங்க. காத்துதான் அடிக்குது. ஆண்டவர் சொன்னார்னா போ அப்படின்னு சொன்னாரு. எங்க போனோம்னு சொல்ல, எப்படி போனோம்னு சொல்ல, போன்னு சொன்னாரு. இவன் கால் எடுத்து வைக்கிறான், அவன் காலை ஆண்டவர் கட்டுப்படுத்தி கொண்டு செல்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா, விசுவாசம், உண்மையான விசுவாசம் இருக்கும்போது விசுவாசிக்கிற மனிதன் செயல்படாமல் இருக்கவே முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, சொன்னார்னா எனக்கு விளங்குதோ விளங்கலையோ முக்கியம் இல்லை, எனக்கு ஒன்று விளங்குது, அவர் சொன்னால் அது நடக்கும், நான் செயல்படுவேன். அவர் சொன்னால் அது நடக்கும், நான் செயல்படுவேன். சில நேரத்தில் ஆண்டவர் சொல்வார், உன்னை பரிசுத்தப்படுத்து. ஆண்டவரே எனக்கு வேலை வேணும், வேலை வேணும். ஆண்டவர் சொல்ற, நீ பரிசுத்தப்படுத்து. ஆண்டவரே வேலை வேணும், வேணும். ஆண்டவர் சொல்ற, பரிசுத்தப்படுத்து. ஆண்டவரே வேலை வேணும், ஆண்டவர் பரிசுத்தப்படு. என்ன, நான் பாட்டு வேலை வேணும் ஜோம் போட்டிருக்கேன், இன்னும் வேலையே வரல, அதுக்கு தான் ஏன் சொல்லிட்டு இருக்காரு, புரியலையா? நீ பரிசுத்தப்படுத்தி பாரு, வேலை உன்னை தேடி வரும். தேவன் உனக்கு இன்டர்வியூ எடுக்க கூட அவசியம் இல்லாதபடி டைரக்ட் ரெக்ரூட்மெண்டா உன்னை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்,
நாம நம்ம ஜெபம் பண்ண உடனே அடுத்த நாள் நமக்கு வேலைக்குரிய வாய்ப்பு கிடைக்கும், டெஸ்ட் எழுதணும், இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், குரூப் டிஸ்கஷன், சோ மெனி திங். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ பரிசுத்தப்படுத்து. இந்த பரிசுத்தப்படுத்துன்னு சொல்றதில்லையே, ஆப்டிடியூடு, குரூப் டிஸ்கஷன், இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சு, சேலரி நெகோசியேஷன் முடிஞ்சு, பேக்கேஜ் முந்துன்னு வந்து உளம் பொத்துன்னு உளம். ஆனால் நம்ம அதை விளங்கிக்கிறது இல்லை, எனக்கு வேலை வேணும் வேணாம், நான் பரிசுத்தப்படுத்த மாட்டேன், வேலை வேணும் வேலை வேணும். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஸ்டெப்பை நீ செய்தால் இன்னும் நான் பேசுகிற சத்தம் உனக்கு தெளிவாய். அதே அதிகாரம் 7வது வசனத்தில் ஆபிரகாம் கீழ்ப்படிந்து போகிறார், அடுத்த ஸ்டெப் என்ன நடக்குது வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். முதல்ல கர்த்தர் சொன்னார், சொன்னார்னா ஆடியோ கேக்குது, எங்க காதுல இல்ல உள்ளத்துல கேக்குது. ரெண்டாவது அவன் சொன்னதை கேட்ட உடனே அடுத்தது தரிசனமாகிறார், விஷுவல் பார்க்கிறான். எனக்கு தரிசனம் வேணும், நான் ஜபிக்கும்போது தரிசனங்களை பார்க்கணும், என் எதிர்காலத்தை குறித்து தரிசனம் எனக்கு வேணும், என் வேலையில் நான் என்ன செய்யணும் தரிசனம் வேணும். அடுத்த வாரம் அடணும் அடுத்த செய்தியில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன், ஆண்டவர் நடத்துகிறபடியா. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் தீர்க்க தரிசனங்கள், சொப்பனங்கள், தரிசனங்களை குறித்து பிரசவம் பண்ணணும்னு ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தேன். ஆண்டவர் அந்த செய்தி பொறுமையாக இருக்கட்டும், இதை பேசுன்னு சொன்னார். ஏன்னா அடிப்படைகளில் இன்னும் அஸ்திபாரம் தேவை. ஸோ விஷுவல் முதல்ல காது கேட்கும், உள்ளத்தில் தான் சத்தம் கேட்கும், அதுவும் அமர்ந்த மெல்லிய சத்தம். அதுக்கு கீழ்ப்படிஞ்சா அடுத்தது ஆண்டவர் கண்களை திறப்பார். ஆண்டவர் பேசுறது இன்னும் தெளிவாகுது பாருங்க. ரேடியோவில் கேட்ட நாட்களை விட டிவியில் பார்க்கறது பெட்டர். அமெரிக்காவை பற்றி ரேடியோவில் கேட்டேன், அமெரிக்காவில் இப்போ டிவியில் பார்க்குறேன். அங்கே அதுக்கும் கீழ்ப்படுகிறார். தொடர்ந்து தரிசனம் தந்த தேவனுக்கு பலிபீடத்தை கட்டுறாரு, கீழ்ப்படுகிறார். கீழ்ப்படியும் போது அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போறார் பாருங்க. இன்னும் சத்தம் தெளிவாக கேட்குது. 18:1-2 வாசிக்கும் பொழுது அங்கே மம்ரே என்கிற சம பூமியிலே ஆபிரகாம் கூடாரத்தின் வெளியிலே உட்கார்ந்து கொண்டிருந்த போது பகலின் உஷ்ணமான வேளையிலே 3 புருஷர் அவனுக்கு முன்பாய் வந்து நின்றார்கள். இது எப்படின்னா, இது ஹையஸ்ட் லெவல். இது ஆடியோ மாத்திரம் இல்லை, இது வீடியோ மாத்திரம் இல்லை, இதை தொட்டு பார்க்கலாம், தொடுகிற நிலை, ஆண்டவர் பேசுகிற அனுபவங்களை அப்படியே உணர்வு பூர்வமாக அனுபவிக்கிற உன்னத ஆவிக்குரிய அனுபவங்களை கர்த்தர் ஆபிரகாம் கொடுத்தார். கிறிஸ்தவ வாழ்க்கை எவ்வளவு மகிமையான வாழ்க்கை பாருங்க. ஆனா இந்த ஒவ்வொரு லெவலுக்கும் போகணும்னா முதலாவது சத்தத்தை கேட்கறதுல கீழ்ப்படியணும். அதுல கீழ்ப்படிஞ்சாதான் அடுத்தது தரிசனத்தை பார்க்கிற இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு செல்வார். தரிசனம் பார்க்கும், இந்த தரிசனம் பார்க்க நான் உங்களுக்கு சொல்றேன், நான் சில பிரச்சனைகளுக்காக ஜெபித்த போது இப்படியெல்லாம் நடந்திருக்கேன். எனக்கு ஜெபம் பண்ணிட்டு படுத்திருக்கேன், நைட்டு தூங்கும் போது அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்னு ட்ரீம்லையே சொப்பனத்திலேயே ஆண்டவர் சால்வ் பண்ணி காமிச்சிட்டாரு. காலில் எழும்பி அதே மாதிரி செஞ்சேன், தீர்வாயிடுச்சு. ஐ ஹவ் சீன். நீங்கள் எந்த துறையில் இருக்கலாம், வீட்டில் வேலை செய்யலாம், ஆஃபீஸில் வேலை செய்யலாம், பிஸ்னஸ்,
இந்த மோடு, இந்த ரெல்ம், இந்த தளத்துக்குள்ளார நீங்க வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை உயரத்திலே கொண்டு போய் நிறுத்துவார். கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தரிசனங்கள் அதற்கு நாம் அங்கேயும் நமக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது ஆண்டவர் நம்மை இன்னும் மேலான நிலைகளுக்கு கொண்டு போவார். அல்லேலூயா. யோவான் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் எக்கால சத்தத்தை கேட்கிறார். ரெண்டாவது ஒன்னாம் அதிகாரத்தை இப்போ வாசிக்க வேணாம். ரெண்டாவது மனுஷ குப்பாருக்கு ஒப்பானவரை பார்க்கிறார். அப்ப முதல்ல கேட்கிறார், பார்க்கிறார். மூன்றாவது அவர் பாதத்தில் விழுந்தேன், அவர் என்னை தொட்டு தொடுதல். இந்த அனுபவம்லாம் யாருக்கு வேணும்னு விரும்புறீங்க? யாருக்கு வேணும்னு விரும்புறீங்க? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சிறிய கீழ்ப்படிதல்கள் இருந்துதான் பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்கிறவன் அநேகத்திலும் உண்மையாய் இருப்பான். கொஞ்சத்தில் உண்மை இல்லாதவன் அநேகத்திலும் உண்மையாய் இருக்க மாட்டான். So we have to obey. ஆண்டு உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க சின்ன சின்ன காரியங்கள், சின்ன காரியங்களே அல்ல, ஒரு வீட்டின் பெரிய வீட்டுக்கு கதவு சிறிய கதவு தான். அந்த கதவுக்கு சாவி அதை விட சின்னது. ஆண்டவர் பேசுறது சிறிய வார்த்தையை போல இருக்கலாம், கீழ்ப்பிடிஞ்சிங்கன்னா கதவு திறக்கும், பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள போகலாம். ஃபைனலி கடைசியாக Alright, I will conclude it this evening. Take maale vela na conclude pandra. It's very important. We obey. எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அறிந்து கொள்ளுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நமக்கு ஆசீர்வாதத்துக்குரிய வாய்ப்பை தேவன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான்னு அர்த்தம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற வெளிப்பாடுகள், இந்த உலகத்தில் எண்ணிறந்த கிறிஸ்தவர்கள் கேட்க வாஞ்சித்தும் வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். ஒரு சகோதரி கனடா தேசத்திலிருந்து ஃபோன் பண்ணுவாங்க. என்னுடைய குடும்பத்தில் சவால்கள், விடுதலைக்காக கேட்பார்கள். அப்போ ஜெபிப்பது உண்டு. நம்முடைய வெப்காஸ்ட் சர்வீஸில் ரெகுலராக அவங்க பங்கெடுப்பாங்களாம், ரகசியமாக என்றால் கணவர் ரட்சிக்கப்படாதவர். அப்போ திடீரென்று அவருடைய கணவருக்கு ஒரு ஸ்ட்ரோக் வந்து கண்ணிலே ஒரு கண் பார்வை இழந்து போயிட்டாங்க. அப்போ அனுதினமும் நாம் அனுப்புகிற, அனுதினம் இல்லை, இந்த வசனம் இப்போ சமீபத்தில் வீடியோ அனுப்புகிறோம், அதுக்கு முன்னாடி வசனங்கள் அனுப்பி கொண்டிருந்தோம். இவைகளையெல்லாம் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு வார்த்தையையும், ஆண்டவரே நீர் எனக்கே அனுப்புகிறீர், ஆமேன்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்கன்னா அதை சுதந்தரித்து கொள்வார்கள். உங்களுக்கு வசனம் அனுப்புகிறோம், வீடியோ வார்த்தைகள் வருதுன்னா நீங்கள் அப்படி பார்த்துட்டு மனசில் வச்சுக்கலாம், ஆமேன் என்று சொல்லி நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், நான் ரிசீவ் பண்ணுறேன். சொல்லும்போது அது உங்களுக்கு வேலை செய்யும். மருத்துவர் சொல்லிவிட்டார், ஸ்பெஷலிஸ்ட், இனி அந்த பார்வை இல்லாத கண்ணை ஒன்றும் செய்ய முடியாது. வீட்டுக்கு வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஏசப்பாவால் சுகப்படுத்த முடியும், பயந்துக்கிட்டே தான் சொல்லியிருக்காங்க, நம்புங்க.
போன மாதம் ப்ராஃபெட்டிக் பிளெஸிங் சர்வீஸ் நடக்கும்போது அந்த சர்வீஸை வெப்காஸ்ட் அவங்க போட்டு விட்டாங்களாம். தன்னுடைய கணவர் இருக்கிறார், அவங்களும் இருக்கிறாங்க, டிவியில் போயிட்டுருக்கு. அந்த சர்வீஸ் போயிட்டுருக்கும்போது திடீரென்று பார்வை இழந்த அந்த கண்ணிலே, அந்த ஆராதனை வேளையிலே ஒரு லைட் அந்த கண்ணிலே வந்துச்சான், ஒரு பிரகாசம், வெளிச்சம். அவர் போய் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் உட்காந்து பார்க்கும்போது அந்த பார்வை இழந்த கண்ணிலே எழுத்துக்கள் தெரிய ஆரம்பித்ததாம். அடுத்த நாள் டாக்டர்கிட்ட போகும்போது அந்த ஸ்பெஷலிஸ்ட் சொல்கிறாராம், என்னால் நம்பவே முடியல, இது நடக்கவே முடியாது, இது ஒரு மிரக்கிள்னு அந்த ஸ்பெஷலிஸ்ட் வாயால் சொல்லியிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றையும் உருவாக்க வல்லமையுடையதாக இருக்கிறது. இன்றைக்கு கத்தரதை செய்வார். ரெண்டு சாவியை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், இதை எடுத்துகிட்டு போய் பயன்படுத்துங்க. முதலாவது உங்களை வெறுமையாக்குங்க, தினமும் உங்களை தாழ்த்துங்க. அதிகமாக உங்கள் வாயில் ஜெபிக்கும் போது ஆண்டவரே என்னை தாழ்த்துறேன், என்னை தாழ்த்துறேன், தனி ஜெபங்களில் உங்களை தாழ்த்துங்க. ரெண்டாவது ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை கீழ்ப்படிங்க, அடுத்த லெவலுக்கு கர்த்தர் உங்களை ப்ரமோட் பண்ணுவார். இருக்கிற இடத்துல எழும்பின் இருக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழும்பி நின்று கர்த்தருக்கு இந்த நேரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்த வண்ணமாக கேட்ட காரியங்களுக்காக செவிங்க. ரெண்டு காரியங்களுக்காக கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி செவிங்க. ஹல்லேலூயா. ப்ரே, எம்டி யுவர் செல்ஃப். உங்களை வெறுமையாக்கி தேவ சமூகத்தில் நீங்கள் என்ன நிரப்புங்க ஆண்டவரே, நீங்கள் என்ன நிரப்புங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளையே, வாலிபனே, இந்த நாள் ஒரு ஆசீர்வாத நாளாக கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். ரெபோ கோ போ ரோபோ ஷேகே டேலே பாசா. ஹல்லேலூயா. ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை கர்த்தர் இன்னைக்கு காலையில் கொடுத்ததை இன்னும் சில நிமிடங்களில் உங்கள் மேலே நான் பேச போகிறேன். அதற்கு முன்பாக தேவனை நோக்கி செவியுங்க. எந்த அளவுக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் இன்றைக்கு ஒரு கிரியையை உங்களுக்குள்ளே செய்வார். என்னோட பேசுவாண்டவரே, என்னுடைய அறிவு ஒன்றுமில்லை, என்னுடைய அனுபவம் ஒன்றுமில்லை, என்னுடைய ஆற்றல் ஒன்றுமில்லை, நான் பிடிச்சிட்டு இருக்கிற விஷயங்களெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆண்டவரே, ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. ரிலீஸ் பண்ணுங்க சகோதரனே, சகோதரியே, ரிலீஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இருக்கவே கூடாது ஆண்டவரே. பவுல் சொல்றார், இனி நான் அல்ல, நாங்க இல்லை, நான் செத்துட்டேன், இயேசு என்னில் வாழ்கிறார், இயேசு என்னில் வாழ்கிறார். அந்த அனுபவம் வேணும்னு சொல்லி கேளுங்க ஆண்டவர்கிட்ட, தயவுசெய்து கேளுங்க. இது இன்னைக்கு காலையில் ஒரு வல்லமையான நேரம். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கிரியைகள் நடக்கும். நாவில உணர்ற ஜீசஸ், 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உங்களுக்கு கீழ்ப்படிய அர்ப்பணிக்கிற சொல்லுங்க. இதுவரைக்கும் நீங்க சொல்லிட்டே இருந்த விஷயத்துல நான் தள்ளி போட்டுட்டே இருந்த காரியங்கள், நான் கீழ்ப்படியாம இருந்த காரியங்கள், நம் ஓ கீழ்ப்படிஞ்சா என்ன ஆயிருமோன்னு பயந்த காரியங்கள்,
ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. கேரே போஷா டாரா போஷியாரா. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Oh robo khoshandara dakhasetele de de. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. En sitamalla sitam nada தருகிறேனும் கையிலே என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேனும் கையிலே என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்கு. Thank you Holy Spirit. Thank you Lord. Hallelujah. இப்பொழுது நாம் எண்ணெய் அபிஷேக நேரத்துக்குள்ளே கடந்து வருகிறோம். எண்ணெய் பாட்டில்ஸ் கொண்டு வந்திருக்கவங்க எடுத்துக்கொள்ளுங்க. வாலண்டியர்ஸ் சீக்கிரமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இல்லாதவர்கள் மாத்திரம் பெற்றுக்கொள்ளுங்கள். Thank you Jesus. Hallelujah. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும் குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும் குயவனே உம் கையில் களிமண்ணா உருவாக்கும் உயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கு. ஜப எண்ணெயை கரங்களில் எடுத்துக்கொள்வோம். இந்த பாட்டில் திறங்க, பாட்டில் உயர்த்துங்க. வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆவியானவர் அவர் அபிஷேக தைலமாயிருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய அபிஷேகம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்றால் அது நுகங்களை முறிக்கிறது, அடிமைத்தனங்களை உடைக்கிறது. அது என்ன அடிக்ஷனாக இருக்கட்டும், ஃபோன் அடிக்ஷன், டிவி அடிக்ஷன், ஹேபிட் அடிக்ஷன், சாபங்கள், பரம்பரை கட்டுகள், வியாதி கட்டுகள், எந்த கட்டாக இருந்தால் வறுமை கட்டு, பயத்தின் கட்டு, எந்த கட்டையும் அவருடைய அபிஷேகம் உடைக்கிற அபிஷேகமாக இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது இந்த எண்ணெயை பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேக தைலமாய் அறிவிக்கிறேன். அபிஷேக தைலமாய் அறிவிக்கிறேன். அபிஷேக தைலமாய் அறிவிக்கிறேன். இது உங்கள் நெற்றிகளில் படும் பொழுது உங்கள் மேல இருக்கிற அடிமைத்தனங்கள் உடையும். இயேசுவின் நாமத்தினால் உங்கள் சூழ்நிலைகள் இருக்கிற அடிமைத்தனங்கள் உடையும். கர்த்தர் உங்களை இன்னைக்கு விடுதலை செய்கிறார்.
என்னை எடுத்து தலையில வைத்து கர்த்தருடைய வார்த்தைய அவருடைய விடுதலைய அபிஷேகத்தினால் உண்டாகிற விடுதலைய சுதந்திரிங்க. இயேசுவின் நாமத்தினால சுதந்திரிங்க, சுதந்திரிங்க, சுதந்திரிங்க. ரிசீவ் இட், ரிசீவ் இட். ஹல்லேலூயா. குக்குரலும் ஓ அதன் வீதிகளில் கேட்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. அங்கே குடி ஓடி போகுதல் இராது. தீட்டுள்ளது ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை. என் பரிசுத்த பர்வதத்தில் எங்கும் தீங்கு செய்வார் ஒருவரும் இருப்பது இல்லை. தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. உங்களுடைய எல்லைகளுக்குள்ள இறங்கி வருகிறது. எல்லா அந்தகார கிரியைகளையும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே வேரோடு பிடுங்கி எரிகிறது, எரித்து சாம்பல் ஆக்குகிறது. ஹல்லேலூயா. இயலாது, முடியாது, கூடாது, நடக்காது என்ற எல்லா சத்துரு போட்டு வைத்திருக்கிற இயலாமையின் எண்ணங்களையும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது முறிக்கப்படும்படியாய் கட்டளை இடுகிறேன். கர்த்தருடைய வல்லமை உண்மையில் இறங்குகிறதினால் உன்னால் கூடும். கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறதினால் உன்னால் எல்லாம் செய்ய பலன் உண்டு. அந்த மலை பெயர்ந்து போகும். இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. இந்த ஆண்டின் கடைசி பகுதிக்குள்ள நுழைவதற்கான விசேஷ பாதுகாப்பின் முத்திரை இப்பொழுது உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உன்னை பாதுகாப்பா, உனாத்துமாவை பாதுகாப்பார். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நடந்து இந்த வேலியை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். இந்த காலையில் நான் ஜெபித்து கொண்டிருந்த போது ஒரு பிரகாசமான சந்திரன் மேகங்களுக்குள்ள மறைகிற மேகங்கள் வந்து அதை மறைக்கிறத பார்த்தேன். ஆனால் ஆவியானவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட மகிமையை நான் உனக்காக வைத்திருக்கிற மகிமையை, நான் உனக்காக வைத்திருக்கிற வெளிச்சத்தை, நான் உனக்கு கட்டளையிட்டு இருக்கிற ஆசீர்வாதத்தை, நான் கொடுத்துருக்கிற சந்தோஷத்தை, நான் கொடுத்துருக்கிற சமாதானத்தை, உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்துல, உன் சிந்தையில நான் கொடுத்துருக்கிற நன்மையை சத்ரு மேகத்தை போல, கருமேகத்தை போல மூட வந்தாலும் நீ கலங்காதன்னு ஆண்டவர் சொல்றார். நீ கலங்காதன்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. காரணம், நாம் கொடுத்திருக்கிற மகிமை அழிவில்லாத மகிமை, நித்திய மகிமை. மீண்டும் எழும்பும்படியாய், மீண்டும் பிரகாசிக்கும்படியாய் நான் கிருபை தருகிறேன்னு சொல்றாரு. இயேசுவின் நாமத்தினால யாருடைய சிந்தையிலல்லாம், யாருடைய வாழ்க்கையிலல்லாம் சத்துரு அப்படி கருமேகத்தை அனுப்பி இருக்கிறானோ, நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால் நீ மீண்டும் எழும்புவாய், நீ மீண்டும் பிரகாசிப்பாய், நீ மீண்டும் ஒளிருவாய். தேவ மகிமை உன்மேல் உதிக்கிறதினால் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடினாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் ஒளி நிலத்திற்கு ராஜாக்கள் வருவார்கள். மீண்டும் எழும்புவாய். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி சுதந்திரிங்க. எதுவும் தடுக்க முடியாது. தேவ மகிமையை மறைக்க முடியாது. அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஒரு நிமிஷம் நல்லா கை தட்டி கத்தருங்க, நன்றி சொல்லி ஆவில நிரம்பி சுதந்திரிங்க. நான் விசுவாசிக்கிறேன்,
ஆண்டவர் சில காரியத்தை முன்னாடியே சொல்றாருன்னு சொல்லிட்டு, கருமேகத்தை பார்த்து பயப்படாதீங்க, மேகத்தை காட்டிலும் உங்களுக்குள்ளார் இருக்கிற மகிமை பெருசு. ஆகையினால் என்ன இருந்தாலும் ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்க, நீங்க வெக்கப்பட்டு போவதில்ல, சாட்சியோட வருவீங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே ஆமே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபை ஆயிருக்கா கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842150966, 9842050988. எங்கள் இமெயில் pastorpaul.prayer@gmail.com. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை ஆராதனை 7 மணி மற்றும் 10:30, வாலிபர் ஆராதனை 9:15, மாலை ஆராதனை 6:30 மணி, நடு வார ஆராதனை வியாழன் மாலை 6:30 மணி. எமது ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.youtube.com/FountainOfCompassionChurch என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.